திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பிரம்மா. பிரம்மாவுக்கு நான்கு சிரஸ் இருக்குது. இந்த நான்கு சிரஸ் வந்து வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். ஒரு செயலை செய்கிறதுக்கு இந்த நாலும் தேவை. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் காலையில் சாப்பாடு செஞ்சது யாருன்னு நீங்கள் யாருன்னு கேட்டு பாருங்களேன், நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் தான் செஞ்சேன்னு சொன்னால் அப்போது என்ன வேணும் பாருங்கள், மனசு வேணும் ஒரு செயலை செய்கிறதுக்கு, சித்தம் வேணும், புத்தி வேணும், அகங்காரம் வேணும். இந்த நான் என்கிற நினைவு இல்லைன்னா உங்களுக்கு என் பொண்டாட்டி, என் வீடு, என் பசங்க, என் சொத்து என்ற நினைவே போயிடும். அப்போது நான் என்கிற எண்ணமும் அகங்காரமும், அதான் அகங்காரம், மனம், சித்தம், புத்தி, இது நாலும் சேர்ந்தால் தான் ஒரு செயலை செய்ய முடியும். அதனால தான் படைப்பு கடவுளுக்கு இந்த நாலு சிரஸ் இருக்குது. இதுதான் சிரசினுடைய அடையாளம். இது இல்லாமல் வேறு விதமாக நம்ம கற்பனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இது நாலு தான் உண்மை. இது வந்து எனக்கு பரமஹம்சர் சொன்னதை நான் உங்களுக்கு பட்டவர்தனமாக சொல்லிடுறேன். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இது நாலும் சேர்ந்தால் தான் ஒரு செயலை செய்ய முடியும். ஆக படைக்கிறதுக்கு இந்த நாளும் தேவைப்படுது. அதனால் படைப்பு கடவுளாக பிரம்மாவை சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.